திருமதி எஸ் உமாராணி கவிதை வாசிக்க இருக்கிறார். உலக மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்துள்ள அத்துணை பேருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பெண்மையை போற்றுவோம். கதை சொல்லி தூங்க வைக்கும் பாட்டியாய், கதை சொல்லி தூங்க வைக்கும் பாட்டியாய், கணக்கு பாடம் சொல்லித்தரும் அக்காவாய், கணக்கு பாடம் சொல்லித்தரும் அக்காவாய், நாம் செய்யும் தவறுக்கு உதை வாங்கும் தங்கையாய், நாம் செய்யும் தவறுக்கு உதை வாங்கும் தங்கையாய், குடும்ப பிரச்சனையை தீர்க்கும் மந்திரியாய், குடும்ப பிரச்சனையை தீர்க்கும் மந்திரியாய், அறியாமையில் தடுமாறும் போது ஆசிரியராய், அறியாமையில் தடுமாறும் போது ஆசிரியராய், உணர்வுகளை பரிமாறிக்கொள்ள நல்ல தோழியாகவும், உல்லாசமாக உடன் ஊர் சுற்றும் காதலியாய், மனைவியாய் சமைத்து போட்டு கருவை சுமந்து பிள்ளை பெறும் இரத்தத்தை பாழாக்கி உதிரம் சிந்தி நம்மை வளர்த்து தாயாக்கி, நம்மை வளர்த்து தாயாக்கி ஒரே பெண் ஒரே பிறவியில் பல கதாபாத்திரத்தில் வாழ்ந்து வாழும் வாழ்கின்ற உண்மையான பெண்மையை பாராட்டி முன்னிலை கொடுத்து வாழ்த்தி வணங்குவோம். நம் குடும்ப உறுப்பினர்களுக்கு எப்படியெல்லாம் நாம் உதவிகரமாக இருக்கலாம், நாம் ஓய்வு பெற்று வீட்டில் முடங்காமல் ஒரு கணக்கு ஆசிரியை சொல்லித்தரும் அக்காவாக, கதை சொல்லும் பாட்டியாக, நன்றாக உணவு சமைத்து போடும் அன்னையாக, இப்படி பல விதங்களில் நாம் வந்து இருக்கலாம் அப்படிங்கிறத கவிதையாக அவர் தெரிவித்திருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். இறைவன் என்னை நன்றாக படைத்தனன், நன்றாக தமிழ் செய்யுமாறு தமிழ் தாயை வணங்கி இந்நிகழ்ச்சியை தொடங்குகிறேன். நேருக்கு நேர் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வருக வருக என்று இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அவையில் இருக்கவங்க எல்லாருமே பொதுவாக 65 வயசு 70 வயசு 75 வயசு இந்த வயசில் இருக்கிறவங்க தான். நாம் எல்லோருமே வந்து சுதந்திர இந்தியாவின் சுதந்திர காற்றை சுவாசித்து பிறந்தவர்கள். இப்போ நம்மளோட நிகழ்ச்சிக்கு நான் வருகிறேன். இப்போ இந்த நேருக்கு நேர் நிகழ்ச்சின்றதில் நம்மிடம் பணிபுரிந்த அலுவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க. மாநில அளவில் பணிபுரிந்த அலுவலர்கள், மாவட்ட அளவில் பணிபுரிந்த அலுவலர்கள் எல்லாருமே இருக்காங்க. இவங்ககிட்ட வந்து ஒரு சிறிய நேர்காணல் தான், இவர்களுடைய பணிக்காலங்களிலோ இல்லை மகளிர் தினம் குறித்தான கருத்துக்கள் பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம். நிகழ்ச்சிக்கு வரலாமா? முதலில் நான் பேச விரும்புவது திருமதி சின்னக்காமாட்சி அவர்கள். மேடம், நீங்கள் மாநில அளவில் வேலை புரிஞ்சிருக்கீங்க, மாவட்டத்திலே வேலை புரிஞ்சிருக்கீங்க, மகளிர் தினம் பற்றி நிறையவே உங்களுக்கு அனுபவங்கள் இருக்கும். நான் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்ல விரும்புகிறேன். மேடம் அவர்கள் இப்பொழுது லண்டன் மகளிர் குழுவுடன் இணைந்து செயலாற்றிட்டு இருக்காங்க. அவங்க உண்மையிலே வந்து அங்கே செல்ல வேண்டியவங்க, மகளிர் குழு நிகழ்ச்சிக்காக செல்ல வேண்டியவங்க. நம்முடைய மகளிர் தின விழாவில் இன்று கலந்து கொள்வது நமக்கு சிறப்பு தான். நீங்கள் மகளிர் தின நிகழ்ச்சியெல்லாம் கலந்துகிட்ருக்கீங்க மேடம், உங்களுக்கு பிடித்தமானது இருக்கும். சில நேரங்கள்ட உங்கள் அலுவல்களிலேயும் நிறைய மகளிர்களை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் இங்கே பகிர்ந்துக்கிங்களா? மகளிர் தின நிகழ்ச்சிகள் மட்டும் கேட்குறீங்களா? நம்மளுடைய பணிக்காலத்தில் சந்தித்த எல்லா நிகழ்வுகளும் கேட்குறீங்களா? மகளிர் தின, இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு நான் கேட்குற மகளிர் தின நிகழ்ச்சிகள், மகளிர் தினத்தில் நம்ம என்ன செய்திருக்கணும் அன்றதை மட்டும்தான் கேட்குறோம். நான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் பத்மகுமரேஸ்வரி, விமலா மூணு பேருமே டைரக்டர் ரிக்ரூட்மெண்ட்டு. அதில் நான் 5/3/87 மதுரையில் பிஓவா ஐசிடிஎஸ் செல்லு எடுத்த அடுப்பில் 7 மாவட்டத்துக்கு ஒரு அலுவலராக ஜாயின் பண்ணேன். 7 மாவட்டங்களும் சுற்றி வந்து அங்கே உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் மகளிர் தினத்தில் நம்மளுடைய ஐசிடிஎஸ் ப்ராஜெக்டில் நடத்தின தினங்களில் கலந்துருக்கேன். ஒவ்வொரு மாவட்டங்களையும் இதை தான் பேசுவோம். அவங்க சொன்ன மாதிரி நம்ம அந்த காலத்தில் எப்படி இருந்தோம், அடிமைப்பட்டிருந்தோம், இப்போ படிக்கணும் வரணும் வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் ஆக்சுவலாக அப்போ இருந்தே நம்மளுடைய கிராஸ் ரூட் லெவல் ஒர்க்கர்ஸை பார்த்திங்கன்னா, நம்ம ஆயா, நம்மளுடைய அங்கன்வாடி பணியாளர்ஸு, திணிப்பு, அங்கே உள்ள ஆயாக்கள், இவங்கெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே மகளிர் தான். அப்போ எனக்கு தோணுச்சு, இவ்வளவு மகளிர் கிராஸ் ரூட் லெவல்லேருந்து ஆஃபீஸர் வரைக்கும் மகளிர் வந்திருக்கும்போது ஏன் இன்னும் மகளிருக்கு உரிமை கிடைக்கல, சுதந்திரம் கிடைக்கலன்னு நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். உரிமை இல்லாமலா கிராஸ் ரூட் லெவல்லேருந்து இன்றைக்கு வரையும் லட்சோப லட்சம் பெண்கள், நான் சேர்ந்தது 87, அப்பொழுதே ஆயிரக்கணக்கான பெண்கள், லட்சோப லட்சம் பெண்கள் இந்த ஐசிடிஎஸ்லையும் சரி திணிப்புலையும் சரி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி ஒரு இது தேவைதானா அப்படின்னு கூட நான் சில நேரம் நினச்சிருக்கேன்.
ஆனா அது தேவை நம்ம வந்து வந்துட்டோம் நம்மளுடைய சந்ததியருக்கு அத வந்து கொடுக்கணும் அவங்கள முன்னேற்றணும் எங்க வீட்ல பாத்தீங்கன்னா நாங்க 6 பேர் பெண்கள் 2 ஆண்கள் எங்க அப்பா வந்து கர்ணம் அந்த காலத்துல எங்க அப்பா ரொம்ப முற்போக்குவாதி எங்க அத்தைமார் எல்லாம் சொல்லுவாங்க பெண் குழந்தைகளை படிக்க அனுப்ப கூடாதுன்னு ஆனா எங்க அப்பா அதெல்லாம் முடிஞ்சிட்டு நான் எம்ஏ பிஏட் எங்க அக்கா ரெண்டு பேரும் டீச்சர் ரெண்டு பேரும் நர்ஸ் ஒரு தம்பி இப்ப கவர்மெண்ட் அட்வகேட் ஹை கோர்ட்ல இன்னொரு தம்பி கூட்டுறவு துறையில வந்து செக்ரட்டரி அந்த மாதிரி எல்லாரும் அரசு உத்தியோகத்துல எல்லாரையும் படிக்க வச்சாங்க எங்க அத்தைமார் சொல்லுவாங்க ஐயோ படிக்க வைக்காதீங்கண்ணா படிக்க வச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை கிடைக்க மாட்டாங்கன்னு ஆனா அதை எல்லாம் விட்டுட்டு எங்க ஊர் பக்கத்துல காங்கயணத்தம்ங்கிற கிராமம் அதுல இருந்து எங்களுக்காகவே திருமங்கலத்துக்கு வீடு வாங்கி வந்து எங்க 6 பேரையும் படிக்க வச்சு 8 பேரும் 6 பேரும் அரசு உத்தியோகம் அது என்னுடைய தந்தை அவர்தான் எனக்கு தந்தை குரு வழிகாட்டி எல்லாமே அந்த மாதிரி கொண்டு வந்தாங்க அதனால தான் இன்னைக்கும் கூட நான் இந்த அளவுக்கு வந்து தைரியமா நான் பேசுறேன் அப்படி நான் நினைக்கிறேன் அதுக்கு காரணம் என்னுடைய அப்பா தான் அந்த இது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் நான் இங்க ஜாயின் பண்ணிட்டு டெல்லிக்கு அனுப்புனாங்கங்க நிப்சிட் ட்ரெய்னிங் அப்ப நான் என் தந்தையை பெருமையா நினைப்பேன் இங்க வந்து இன்னைக்கு உட்கார்ந்திருக்கோம்னா அதுக்கு காரணம் யாரு என் தந்தை தான் சோ நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு பெண் தன் வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் நிச்சயமாக தந்தையாக அண்ணனாக ஒரு உந்து சக்தி பின்னாடி இருக்குன்னு அது என்னுடைய சொந்த அனுபவத்தை வச்சு சொன்னேன் அதே மாதிரி தான் நான் வேலை பார்க்கும்போது இந்த 7 மாவட்டமும் சுற்றி வரும்போது முன்ன பின்ன ஆகும் என் ஹஸ்பண்ட் ஒரு நாள் கூட ஏமா லேட்டாக வர்ற ஏன் நேரத்துக்கு வர வேண்டியதானே ஏன் சீக்கிரம் கிளம்பி போகிற அந்த மாதிரி எதுவுமே கேட்டதில்லை நான் இந்த துறையில் பணி புரிவதற்கு நான் பர்சனல் இன்வால்மெண்ட்டோட பணி புரிஞ்சேன் அதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்தவர் என்னுடைய கணவர் அதை வந்து நான் மறக்கவே முடியாது எங்கள் அப்பா சொல்லுவாங்க நான் ஒரு கர்ணமாக இருந்தாலும் உங்களையெல்லாம் இந்த அளவுக்கு படிக்க வச்சேன் நீங்கள் வந்து நல்லா முன்னேறணும் உங்கள் பிள்ளைகளை படிக்கணும்னு இன்றைக்கி என் பையன் அமெரிக்காவில் இருக்கார் அங்கேயே குடியுரிமை வாங்கி என் மருமகன் மகன் ரெண்டு பேரும் வேலை பார்க்குறாங்க பேத்தி 8th கிரேட் அங்கே படிக்கிறாள் இன்னொரு பொண்ணு பிஇ எம்பிஏ மருமக எம்சிஏ அவங்க வந்து பெங்களூரில் செட்டில் ஆகிட்டாங்க மொதல் பொண்ணு வந்து ஹோமியோபதி டாக்டர் அவர் மருமையை வந்து இன்சூரன்ஸ் இது எனக்கு மூத்த மகளுக்கு ஒரு பேத்தி இது ஸோ 7ஆம் கிளாஸ் படிக்கிறாங்க அந்த ஸ்கூலில் வந்து ஜூனியர் ஐஏஎஸ் தேர்வு நடத்துகிறாங்க அதில் இந்த ஆண்டு ஜூனியர் ஐஏஎஸ் தேர்வில் என் பேத்தி ஸ்கூல் அளவில் 6வது ரேங்க் ஸோ அந்த அகாடமி என்ன இது வந்து அவள் ஒவ்வொரு டேபிள் முன்னாலேயும் ஒரு கேமரா வச்சு டெல்லி ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து வாட்ச் பண்ணது இப்படி 5 எக்ஸாம் அவள் எழுதணும் அதில் ஃபஸ்ட் எக்ஸாமில் ஸ்கூல் அளவில் 6வது ரேங்க் அவள் வந்து இந்த 5 எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா ஃபைனலாக ஐஏஎஸுக்கு ஐஏஎஸ் அகாடமி டெல்லி அவளை டேக்கர் பண்ணிக்கிட்டு அவளை ஐஏஎஸுக்கு உருவாக்குறாங்க அவன் டான்ஸில் ரொம்ப சிறந்தவன் அடுத்து அவன் பேரன் அவளோட தம்பி சிலம்பு செல்வன் அவன் பேர் பவன் ராஜா சிலம்பில் தமிழ்நாட்டு அளவில் முதலிடம் இந்திய அளவில் 3வது இடம் ஆசியாவிலேயே 6வது இடம் என்னுடைய மகன் 2வது மகன் பிஇ எம்பி இருக்கா அவன் மகன் பொன்யாழினி அவன் எல்லாம் ஆளினால் ஆல் ரவுண்டர் 4 மொழி பேசுவா எழுதுவா படிப்பா கராத்தேல கோல்டு மெடலிஸ்ட் ஓவியத்தில் பையன் சின்னவன் என் பேத்தி 8th கிரேட் படிக்கிறான் இது இப்படி இவங்களை நான் உருவாக்குறேன் அவளை வந்து மனசில் விதைச்சிருக்கேன் அவள் ஐபிஎஸ் இவன் ஐஏஎஸ் ஸோ அது மாதிரி ஏன் இதை வந்து என் பேரனுக்கோ ரெண்டு பேரனுக்கும் சொல்லலாம் பேத்திகளுக்கு சொன்னேன்னா ஒரு பெண் வாழ்க்கையில் முன்னேறினால் அந்த குடும்பமே முன்னேறும் ஒரு ஆண் முன்னேறினால் அது அவருக்கு மட்டுமே அவர் தந்தையாக குடும்பத்தை தாங்குவார் இருந்தாலும் முதுகெலும்பாக இருந்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றுபவள் இந்த பெண் தான் அதனால இந்த மகளிர் தினங்கள் கொண்டாடப்பட வேண்டும் மகளிருக்கு உரிமைகள் நான் முதல்ல சொன்ன மாதிரி யாரும் கொடுக்க வேண்டாம் நமக்குள்ளேயே இருக்கு நம்ம உரிமை அதை நாம தான் வெளிக்கொணரணும் இன்னைக்கு சொல்றேன் நான் ஒரு சமூக நலத்துறை பணியாளர் என்பதை தலை நிமிர்ந்து கர்வத்தோட சொல்லி அந்த அளவுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது இது வேலை பார்த்தேன் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு ஊரக வளர்ச்சி துறையில் 2 வருஷம் வேலை பார்த்தேன் ஓம்பட்ஸ்மேன்
அதாவது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் இருக்குல பாத்தீங்களா அதுல மதுரை தேனி திண்டுக்கல் மூணு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேலை பார்த்தோம் சோ இந்த மகளிர் தினம் இன்னைக்கு நம்ம கொண்டாடுறது வந்ததே என்னன்னா நம்ம எல்லா சகோதர சகோதரிகளையும் பார்க்கணும் நாம எப்படி வேலை பார்த்தோமோ ஆபீசரா இருந்தோமோ அடிமட்ட பணியாளரா இருந்தோமோ ஆனால் இன்று வயதளவில் நாம் அக்கா தங்கை அண்ணன் தம்பி இதுதான் இத நம்ம மனசுல பதிய வெச்சுக்கணும் இன்னும் அடுத்த மகளிர் தினத்துக்கு வந்து இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இல்ல ஆயிரக்கணக்கான பேர் வரணும்னு வேண்டி விரும்பி கேட்கிறேன் நன்றி வணக்கம் மிக்க நன்றி மேடம் உங்களுக்கு பிடித்தமான பாடல் என்னன்னு சொல்லுங்க ஏப்பா சொன்னா தப்பான்னு நினைக்க மாட்டீங்கல நான் சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் ரசிகர்ப்பா ஏன்னா வீட்டுல இன்னைக்கும் எம்ஜிஆர் படம் வச்சிருக்கேன் ஏன்னு கேளுங்க எங்களுடைய வேலை அப்பாயின்மெண்ட் ஃபைல்ல எம்ஜி ராமச்சந்திரன் தான் கையெழுத்து போட்டிருந்தாரு அது மட்டும் இல்ல சின்ன வயசுல இருந்து எம்ஜிஆர் பாட்டு எனக்கு பிடிக்கும் அது கூட இப்ப விவசாயம் பண்ணீங்கல கடு வேலைஞ்சந்த மச்சான் நமக்கு கையங்காலும் தான் நியமிச்சோம் கையங்காலும் தான் நியமிச்சோம் இப்போ காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே காலம் இருக்குது பின்னே அதுல அந்த ஒரு இந்த எந்த வரி ரொம்ப எனக்கு பிடிச்சதுன்னு தெரியுமா நானே போட போறேன் சட்டம் பொதுவில் நன்மை புரிந்திடும் திட்டம் நாடு வாழம் பெறும் திட்டம் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது பத்மகுமரேஸ்வரி பாடப்பாடு காலை இளம் கதிர்களிலே கண்ணன் முகம் பார்க்கின்றேன் காற்றில் எழும் ஓசையிலே கருணை மொழி கேட்கின்றேன் கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா வேங்கடவன் வாசலிலே வேத ஒலி கேட்கின்றேன் வேத ஒலி கேட்பதிலே வேதனைகள் மறக்கின்றேன் வேதனைகள் மறப்பதிலே வேறு ஜென்மம் எடுக்கின்றேன் வேறு ஜென்மம் எடுப்பதிலே வேண்டும் வரம் அடைகின்றேன் கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா ஏழுமலை படிகளிலே ஏறும் போது பாடுகிறேன் பாடும் திருமொழிகளிலே பரமனருள் நாடுகின்றேன் பரமன் மலர்பதங்களிலே பாசுரங்கள் கூறுகின்றேன் பாசுரங்கள் கூறும் வேளை பக்குவத்தை காணுகின்றேன் காலை இளம் கதிர்களிலே கண்ணன் முகம் பார்க்கின்றேன் காற்றில் எழும் ஓசையிலே கருணை மொழி கேட்கின்றேன் கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா கோவிந்தா ஹரே ஹரே கோவிந்தா வேணுமா வச்சுக்கோங்க பாட்டு அடுத்தது நான் பேச விரும்புவது திருமதி பி பத்மாசினி மேடம் பெண் கல்வி பெண் சமத்துவம் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதை பற்றி நீங்கள் நிஜமாகவே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க அது முன்னேற்றம் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் நீங்கள் உங்கள் கருத்து என்னன்ற மட்டும் சொல்லுங்கள் ஏன்னா காலையிலேருந்து இல்லை எப்பயுமே மகளிர் தினத்தில் பூராமே பெண் கல்வி பெண் விடுதலை பெண் முன்னேற்றம் இதை பற்றி தான் பேசியிருக்கோம் நீங்கள் உங்களுடைய கருத்தை மட்டும் ஒரு சில மணித்துளியில் சொல்லுங்கள் ஏன்னா நேரம் அதிகமானலாம் மதிய உணவுக்கு எல்லோரும் காத்திருக்காங்க ப்ளீஸ் பெண் கல்வி பெண் சமத்துவம் அப்படிங்கிற பற்றி கேட்குறாங்க முன்ன காலத்தில் வந்து இருந்த நிலைமைக்கு இப்போ வந்து பெண் கல்வியில் வந்து முன்னேற்றம் இருக்குது என்னுடைய கருத்து பிரகாரம் முன்னேற்றம் இருக்குது ஏற்கனவே நான் இப்போ ஸ்பீச் கொடுத்துருந்தேன் அடுப்பூதும் பெண்களுக்கு கல்வி எதற்குங்கிற மாதிரி நம்மளை அடக்கி வச்சுருந்தாங்க பெண்களை ஆனால் இப்போ வந்து நம்ம நாடு தாண்டி கடல் தாண்டி பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் பெண் பிள்ளைகளை தைரியமாக அனுப்புகிறோம் அங்கே யாரும் இல்லாட்டாலும் அங்கே எந்த யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்களோ அவங்களே வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க நம்மளும் நம்பி பிள்ளைகளை அனுப்புகிறோம் ஸோ பெண் கல்விங்கிறது பெண்களுக்கு கல்வி வந்து முக்கியம் அப்படிங்கிறது எல்லாருமே உணர்ந்து அவங்க வந்து அதுக்கு தயாராக பேரண்ட்ஸு இருக்கிறாங்க
அதே மாதிரி பெண் சமத்துவம் அப்படிங்கிறது வந்து அது பேரளவில் இருக்குது, ஆனால் சமத்துவம் வந்து 100% இருக்கா அப்படிங்கிறது இன்னும் எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடுது. நன்றி திருமதி பத்மாசினி அவர்களே. உங்களுக்கு விருப்பமான பாடல்? எனக்கு விருப்பமான பாடல் காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டு. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம், பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, அவள் பணி போல் அணைப்பதில் கண்ணீர். பால் போல் சிரிப்பதில் பிள்ளை, பணி போல் அணைப்பதில் கண்ணீர். கண் போல் வளர்ப்பதில் அன்னை, கண் போல் வளர்ப்பதில் அன்னை, அவள் கவிஞனாக்கினாள் என்னை. காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு. பறவைகளில் அவள் மணிப்புறா, பாடல்களில் அவள் தாளாட்டு. கனிகளிலே அவள் மாங்கனி, கனிகளிலே அவள் மாங்கனி, காற்றினிலே அவள் தென்றல். காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை. காலங்களில் அவள் வசந்தம். நன்றி திரு ஏபிஎன் பாலசுப்ரமணியன் சார் அவர்களுக்கு. நான் அடுத்து பேச விரும்புவது உமா மகேஸ்வரி மேடம் அவர்களே. மேடம், நீங்கள் மாநில அளவில் நிறைய இடங்களில் வேலை பார்த்துருக்கீங்க, மாநில அளவிலான அலுவலராகவும் பணிபுரிந்திருக்கிறீங்க. உங்களுடைய மகளிர் தினம் குறித்தான கருத்துக்களை நீங்கள் பதிவு செய்யுங்க. இந்த மாநில அளவு, அதுக்கப்புறம் மாவட்ட அளவு, அப்புறம் மண்டல அளவு, அப்புறம் தாலுகா அளவு, இது எல்லாத்துலேயும் பணிபுரிஞ்சிருக்கேன். நானும் ஒரு டைரக்டர் கூட்ட ஆஃபீஸர் தான். இந்த எல்லா நிலைகளிலும் நம்ம வேலை பார்க்குறதுக்கு நமக்கு உறுதியாக உறுதுணையாக இருந்தது கல்வி ஒன்று தான். அதனால் பெண் கல்வி வந்து இல்லைன்னா நிச்சயமாக இந்த வேலைகளுக்கு நம்ம வந்திருக்க முடியாது. அதுக்கு நம்ம முதல்ல வந்து கடமைப்பட்டிருக்கிறது யாருக்குன்னா, நம்முடைய பெற்றோர்களுக்கு தான். அவங்க அந்த காலத்திலேயே நம்மளை எல்லாம் வெளியில் நம்பி அனுப்பி படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு நம்ம கேரண்டியாக இருந்தோம். நம்ம துறைக்கு வந்து நம்ம ஒரு அச்சாணியாக இருந்தோம். எங்களோட பணி புரிந்தவங்க ஒரு அசதுனால தான் இன்னைக்கு இவங்கள்லாம் ஜொலிக்கிறாங்க, அது மட்டும் உறுதி. அப்போ வந்து சொல்லுவாங்க, ஒரு பேசிக்காக ஒரு சிறு வயசில் நம்ம குழந்தைகளை நல்ல பள்ளியில் படிக்க வச்சோம்னா அவங்க மேல்நிலைக்கு போகும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களால உயர்ந்து வாழ்ந்து காட்ட முடியும் அப்படிங்கிறதுக்கு நாங்களாம் தான் ஒரு சாட்சி. அப்போ வந்து காலம் நேரம் எதையும் நாங்கள் வந்து பொருட்படுத்தலை. ஒரே ஒரு பாலிசி தான், சின்சியாரிட்டி, ஆனஸ்ட், ஹார்ட் ஒர்க், இந்த மூணு தான் ஒரு திருமந்திரமாக இருந்தது. கண்டிப்பாக கொட்டாம்பட்டி ப்ராஜெக்டில் வேலை பார்த்தவங்களுக்கு தெரியும், அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு இதுலேயும் நம்மளுடைய, இப்போ எல்லோரும் சொன்னாங்க டினிப் அப்படின்னு ஒன்று வந்தது, ஆனால் நம்ம வந்து நம்மளது முன்னாள் முதலமைச்சர் நம்மளது மாண்புமிகு எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த திட்டத்தை முதல்ல கொண்டு வந்து வீட்டில் இருக்கிற பெண்களை வெளியில் கொண்டு வந்தாங்க. அப்படி இருக்கும்போது பெண்கள்கிட்ட வந்து ஒரு என்ன சொல்கிறதுன்னா, கான்க்ரீட்டாக அவங்களால செய்ய முடியும், எல்லா நிலைமையிலையும் எப்பவும் செய்ய முடியும். இரவு பகலாக வேலை பார்த்ததுனால தான் இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட்லாம் ஓடிக்கிட்டுருக்கு. ஆனால் இப்போ நம்மளுடைய பணியாளர்களை கேட்டு பாருங்கள், சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் அப்போ இருந்தது போல் இப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க. துறைகளிலும் கூட நான் சொல்கிறேன், சமூக நலத்துறை வந்து ஒரு பெரிய கடலாக இருந்தது. இன்றைக்கி அது வந்து சொல்லுவாங்க, அது நம்மளை துறையை வந்து நம்மளே குறைக்கக்கூடாது. பல பிரிவுகளாக பிரிஞ்சு இன்றைக்கி வந்து யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதை வந்து அப்ஜெக்ட் பண்ணுறேன். அதை வந்து நான் எதுக்குன்னா, பேசிக்காக நம்ம வந்து கட்டடத்தை போட்டுட்டோம்,
कट कटम कट नाम अद्क तूण इन नम्बर तूण एपड़ना इत व नमुकेस वीटल आरमी वलर्चे नाटक एंपदे मोदी वीट पाता ना वलर अनाल वीटल नम्बे कुंदे वलर्ची नम्बे सुटता वलर्ची नमुक मुख्यमंत्री इतक उ नम्बे पेंशन नम्बे इत मगर दिन नम्ब मरिया वर वे इनकी और 2003 के अपरा पेंशन कना इनकी इनकी ना सोल उसे अनेक नम्बर वो सबलते पी या योजना कुमानदा नाईवी पेंशन वांग्रोना इनकी यार नम्बर डिपेंडेंट कड़िया नम्बर पयंग डाक्टर आको इंजीनियर आको वेना अल ओके आना इत कुे मुख्यमंत्री नम्बे नाम त्याग आईटोम मगि दिन विवेदे नम्बर काल तो सरी नम्बे वयद मुदर्द काल तो सर नाम वो इनमें यार नंबर अवश्यम इत विदा नैक एल वीटल पर्मीशन कैटेट वरण अभी कड़िया उ अभी तलिक्री अटे कौंपी उंगाल या प्रयोजन कंपा उड़ना नम्बर उदविया अदकाटी एंजनोंवश्य कल ना धारा सोलह ओंगल उल इन भय अभी नम्बर अचम तवीर अब अंत अचते नम्बर इनकमें विटो अ मटम ना सल आशपड़े எல்லாருமே இன்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க நான் அங்க கேட்டேன் இங்க கேட்டேன் இந்த மாதிரி சாக்குகள் சொல்லாம நீங்க நிமிர்ந்து நில்லுங்க வயசெல்லாம் போயாச்சுல 16 வயசு பொண்ணா வெளிய எல்லாத்துக்கும் போறது கேட்டிருக்கு அப்பவே நம்மள நம்பி பெற்றோர்கள் வந்து கோயட் காலேஜ்ல படிக்க வச்சாங்க அப்ப எவ்வளவு துணிவு இருக்கும் உங்களுக்கு அதனால நாம மட்டும் இல்ல நம்மளுடைய குழந்தைகளையுமே வந்து துணிவா வைக்கணும் பெண் குழந்தைகளுக்கு சொல்லி தர வேண்டிய கற்பு என்ன அப்படிங்கறதை சொல்லி கொடுக்கணும் ஆடை மட்டும் அது வந்து ஒழுக்கம் கிடையாதுங்க அத நான் என்னைக்குமே அகைன்ஸ்டா தான் சொல்வேன் பெண்களுக்கு ஒரு நீதி ஆண்களுக்கு ஒரு நீதி நிச்சயம் கிடையாது இருபாலார்க்கும் கற்பு என்பது ஒன்றுதான் அதனால பெண்கள்னா இப்படி Dress பண்ணிக்கணும் ஆம்பளைங்களா அப்படி அதெல்லாம் சொல்ல கூடாதுங்க அது வந்து மதியீனம் அதனால இந்த தின விழாவுல எனக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை கொடுத்தீங்க நீங்க வந்து அச்சம் தவிருங்க நான் வந்து ஏடிஎம் கார்டு கொடுத்தேன் அதெல்லாம் வந்து ஒரு சாக்கு தான் ஏன் நீங்க ஏடிஎம் கார்டு வச்சிருந்தா போய் பணத்தை எடுத்து வந்து யாருக்கா கொடுத்துருவீங்களா அதெல்லாம் கிடையாதுங்க இதெல்லாம் சொல்லி போலியா வந்து மேடைக்கு அலங்காரமா பேசாதீங்க எல்லாரும் எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்கு இல்லனா ஒரு மாவட்ட அதிகாரம் பண்ணிருக்க முடியுமா இல்ல ஒரு மண்டலத்தை பண்ணிருக்க முடியுமா ஒரு மாநில அளவுல நம்மளால டிசிஷன் எடுக்க முடிஞ்சிருக்குமா அதனால தயவு செஞ்சு நீங்க உங்களுடைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ கொண்டு வராதீங்க எப்பயும் துணிவா இருங்க நிறைவா இருங்க சந்தோஷமா இருங்க இது என்னுடைய வாழ்த்துக்கள் थैंक यू நன்றி மேடம் மேடம் உங்களுக்கு பிடித்தமான பாடல் சொல்லுங்க எனக்கு பிடித்தமான பாடல் सोल्लामले यार वंदद सोल्लामले यार पातद निंजोडुदान पूपूतद विली वलिगिन्रदे तुनी वलिगिन्रदे इदु अदर्काग इदादे पडम वंदु पेण वर्षम अंद पडम वेली वंद आंडु वंदु 1955 पड़े पाड़नवें एम एस राजेश्वरी पाड़ वो रोम पिड़ता अब मरंदो वंदर रूप मरंदमो वा मरंदमो वा उन सुंदर रूपम मरंदिड पोमो वा 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 इन्नमुदं पोल पेसिडं कन्ना वा 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 इन्नमुदं पोल पेसिडं कन्ना वा 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 इदयं तन अरिंद मनं मगंद अरगिलेवादयम तन अरिंद मनम मगंद अरगिलेवा मरंदिडलामो
வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா 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 தண்டை ஒலி இசை கேட்டதில்லையோ வா 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 தண்டை ஒலி இசையை கேட்டதில்லையோ வா 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 அந்த சத்தத்திலே போதை கொண்டதில்லையோ வா வா சத்தத்திலே போதை கொண்டதில்லையோ வா வா கெண்டை நிகர் விழியை கண்டதில்லையோ வா 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 அந்த கிறுக்கிலே இன்பம் கொண்டதில்லையோ அருகிலே வா 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 சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா 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 இதய வீணையை மீட்டி விட்டாயே வா 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 அந்த இனிய நாதமின் உடலை வாட்டுதே வா 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 புது புது அழகாய் தோன்றுகிறாயே வா 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 மதுமலரை வண்டு பரப்பதுண்டோ வா 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 சொன்ன சொல்லை மறந்திடலாமோ வா 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 உன் சுந்தர ரூபம் மறந்திட போமோ வா வா தேங்க்யூ நன்றி திரும்பி சங்கரம் மதிய உணவு இடைவேளை நேரம் சரி எல்லாரும் சாப்பாட்டு நேரம் சத்தமே வெளியே வரான்னு பார்த்தா இப்போதான் நிறைய சத்தம் வந்துகிட்டே இருக்கு அதாவது சீக்கிரம் முடிச்சிருங்கன்ற சொல்ற சத்தம் தான் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இந்த ஒரே ஒரே நிகழ்ச்சியோட முடிச்சுக்கிறோம் நான் இப்போ பேச விரும்புவது அழகுச்செல்வி மேடம் மேடம் மகளிர் விழிப்புணர்வு குறித்து மட்டும் நீங்கள் பேசுங்க மேடம் மகளிர் விழிப்புணர்வு அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் மகளிருக்கு மகளிரை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வு எப்போ கிடைக்கும் அப்படின்னா விழிப்புணர்வு நல்ல கல்வியால் தான் கிடைக்கும் ஒருத்தவங்களுக்கு கல்வி கிடச்சிச்சுன்னா எல்லாமே கிடச்சிரும் அப்படி பார்க்கும்போது மகளிரோட கல்வியை யார் நமக்கு கொடுத்தா அந்த உரிமையை யார் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நம்ம எல்லா மகளிருமே ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும் அவர் யாருன்னா டாக்டர் அம்பேத்கர் அவர் தான் நம்ம பெண்களுக்கு சொத்து உரிமை கல்வி உரிமை பேச்சு உரிமை எல்லாமே வழங்கியிருக்காங்க அவர் மட்டும் நம்மளுடைய அந்த அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த உரிமைகளையெல்லாம் நமக்கு வழங்கலைன்னா நம்ம எல்லாருமே இப்போ வீட்டில் தான் உட்காந்து ஏதோ வேலையை பார்த்துட்டு அன்றாடம் அப்படி இருப்போம் நம்ம இந்த அளவுக்கு பெண்கள் முன்னேறக்க வாய்ப்பே கிடைச்சிருக்காது பெண்கள் வந்து விழிப்புணர்வாக இருந்திருக்கவே முடியாது அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் விழிப்புணர்வு ஆக்கு நமக்கு வித்திட்டவர் டாக்டர் அம்பேத்கர் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி வழங்குகிறேன் நன்றி கூறுகிறேன் நன்றி வணக்கம் எனக்கு பிடித்த பாடலை சொல்லலாமா பாலா கட்டாயமாக மேடம் எனக்கு பிடித்த பாடல் பூவே செம்பூவே உண்டு பாடலை பாடுபவர் ஆனந்தவள்ளி அவர்கள் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல் என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே நிழல் போல நானும் நிழல் போல நானும் நடை போட நீயும் தொடர்கின்ற சொந்தம் நெடுங்கால பந்தம் கடல் வானும் கூட நிறம் மாறக்கூடும் மனம் கொண்ட பாசம் தடமாறிடாது நான் வாழும் வாழ்வே உனக்காகத்தானே நாள்தோறும் நெஞ்சில் நான் ஏந்தும் தேனே என்னாலும் சங்கீதம் சந்தோஷமே வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் வாசல்
என் வாசல் உன் பூங்காவனம் வாய் பேசிடும் புல்லாங்குழல் நீதான் ஒரு பூவின் மடல் பூவே செம்பூவே உன் வாசம் வரும் பூவே செம்பூவே. நன்றி திருமதி ஆனந்தவள்ளி மேடம். பெண்கள் முன்னேற்றம் குறித்து உங்களுடைய பதில். பெண்கள் முன்னேற்றம் பற்றி சொல்கிறாங்க, பெண்கள் முன்னேறிக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா எல்லா துறையிலையும் அவங்க வந்து படிப்பு வேலை எல்லாத்துலேயுமே முன்னேறிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சமத்துவம்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியில் சில பிரச்சனைகள் வர்ற இடத்துல அவர்கள் முன்னேறம் தடைப்படுது. அதனால் நம்மளும் வந்து பெற்றோரும் அவங்களுக்கு ஊக்குவிக்கணும். சந்தேகம் மற்றது பிரச்சனைகள் அது இது அவங்கள சொல்லி அவங்கள முன்னேற்றத்துக்கு தடை போடாமல் அவங்க முன்னேற்றத்தை ஊக்குவித்து அவங்கள மேலும் மேலும் வந்து அவங்க குடும்பம் நல்ல சந்தோஷமாக இருக்கவும் நல்ல சூழ்நிலை அமைத்து கொடுக்கணும்னு சொல்லிக்கிறேன். உங்களுக்கு பிடித்த பாடல்? எனக்கு பிடித்த பாடல் வந்து ஒளிமயமான எதிர்காலம். தயவுசெய்து அமைதி, உங்கள் பசிக்குங்கிறது தெரியும். அதனால் கடைசி பாட்டாக இந்த பாடலை பாட முடிச்சிடலாம். ஏன்னா சோகம் தவிர்னு சொல்லியிருக்காங்க, இந்த பாட்டு சோகம் அல்ல. அந்த உத்தரவாதத்தோட இந்த குறுகிய பாடலை பாடிடுறேன். சரி. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. இந்த உலகம் பாடும் பாடலோசை காதில் விழுகிறது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, குங்குமச்சிலையே குடும்பத்து விளக்கே குலமகளே வருக, எங்கள் கோயிலில் வாழும் காவல் தெய்வம் கண்ணகியே வருக. மங்கள செல்வி அங்கையர் கண்ணி குலமகளே வருக, வாழும் நாடும் வளரும் வீடும் வளம் பெறவே வருக. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. நன்றி, வணக்கம்.